எல்லாருக்கும் வணக்கம். இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கிரிக்கெட் ரசிகர்களால் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறது தான் ஐபிஎல் 2021. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் மேட்சாக மும்பை இந்தியன்ஸுக்கும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இந்த ரெண்டு டீமுக்கு தான் வந்துட்டு ஃபஸ்ட் மேட்ச் நடக்க போகுது. இதில் வந்துட்டு யார் யாருக்கு என்னென்ன ஃபேவராக இருக்க போகுது, எது வந்துட்டு தடையாக இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த மேட்ச் வந்துட்டு எம்ஏ சிதம்பரம் சென்னை ஸ்டேடியத்தில் வந்து மேட்ச் நடக்குது. சென்னை ஸ்டேடியம் இதை பொறுத்தளவுக்கு பேட்டிங்க்கு வந்துட்டு ரொம்ப ஃபேவராக இருக்கக்கூடிய ஒரு கிரவுண்டு தான் சென்னை ஸ்டேடியம். அந்த அதை வச்சு பார்க்கும்போது மும்பை இந்தியன்ஸுடைய பேட்டிங் ஆர்டரும் ஆர்சிபியுடைய பேட்டிங் ஆர்டரும் ரொம்ப பிரமாதமாகவே இருக்குது. கிறிஸ்லின் ரோஹித் சர்மா ஓப்பனிங் வந்துட்டு பேட்டிங் பார்த்திங்கன்னா ரொம்ப பக்காவாக இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா விராட் கோலி படிக்கல் இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல காம்பினேஷனாக தான் வந்து ரெண்டு டீம்லேயுமே வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் ஏபிடி வில்லியர்ஸ் மேக்ஸ்வெல் அப்படின்ற மாதிரி டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லாவே இருக்காங்க ஆர்சிபியில். அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா இஷான் கிஷான் சூரியகுமார் யாதவ் அப்படின்ற மாதிரி டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் எல்லாமே நல்லா பக்காவாக இருக்காங்க. ஆனால் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனை வந்து கம்பேர் பண்ணும்போது மும்பை இந்தியன்ஸில் கொஞ்சம் வலுவை அதிகமாக கூட்டி கொடுக்குன்னு தான் சொல்லணுமே. ஏன் அப்படின்னா பொல்லாட் ஹார்திக் பாண்டியா இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான பேட்ஸ்மேன் டாப் ஆர்டர்ஸ் கொஞ்சம் வந்துட்டு சரிஞ்சு வந்துட்டால் கூட தூக்கி பிடிக்கிற மாதிரி ஒரு நல்ல பேட்ஸ்மேன்ஸ் வந்துட்டு மிடில் ஆர்டரில் வந்து நல்லா இருக்காங்க. ஆனால் ஆர்சிபி வந்துட்டு பார்த்திங்கன்னா அசாருதீன் இந்த மாதிரி வந்துட்டு வாஷிங்டன் சுந்தர் இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப ஹை ஸ்கோர் பண்ணுற மாதிரியான ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் இல்லாததுனால ஆர்சிபியில் வந்துட்டு மிடில் ஆர்டர் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பவுலிங் டிபார்ட்மெண்ட்டை பற்றி எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு ஆரம்பம் வந்துட்டு எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. அந்த விஷயத்தில் ஃபேஸ் பவுலர்ஸ் மும்பை இந்தியன்ஸில் பார்த்திங்கன்னா பும்ரா ட்ரென் போல்ட் இந்த மாதிரி ஃபேஸ் பவுலர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்காங்க. அந்த பக்கம் வந்துட்டு ரிச்சர்ட்சன் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பை தரக்கூடிய ஃபேஸ் பவுலர்ஸ் வந்துட்டு ஆர்சிபி டீமில் வந்துட்டு இல்லை. அதே மாதிரி ஸ்பின்னர்ஸை வந்துட்டு கம்பேர் பண்ணும்போது அந்த பக்கம் சேகல் வாஷிங்டன் சுந்தர் ஆடம் ஜாம்பா இந்த மாதிரியான ஒரு வலுவான ஒரு ஸ்பின்னர் வச்சிருக்க டீம் தான் வந்துட்டு ஆர்சிபி. ஆனால் மும்பை இந்தியன்ஸில் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி குருணால் பாண்டியா ஷர்மா அந்த மாதிரியான ஒரு ரெண்டு பேர் தான் இருக்காங்க. பெரிய ஒரு ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸை கம்பேர் பண்ணும்போது ஆர்சிபியில் வந்துட்டு ஸ்பின்னர்ஸ் வந்து நல்லா வலுவாகவே இருக்காங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸோட கேப்டன் ரோஹித் சர்மா அவருடைய கேப்டன்சியும் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆர்சிபி அதோடய கேப்டன் விராட் கோலி அவருடைய கேப்டன்சியும் பார்த்திங்கன்னா ரொம்ப பக்காவாகவே இருக்கும். ரெண்டு டீமோட கேப்டன்சி பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதே மாதிரி டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் பார்த்திங்கன்னா ரெண்டு டீமுமே பிரமாதமாக இருக்கும். மிடில் ஆர்டர் பொறுத்தளவுக்கு மும்பை இந்தியன்ஸுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு மிகப்பெரிய வலுவை வந்து சேர்த்து கொடுக்குது. அதேமாதிரி பவுலிங் டிபார்ட்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது மும்பை இந்தியன்ஸ் ஆர்சிபி இது ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது ஃபேஸ் பவுலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்காங்க. அதே மாதிரி ஸ்பின்னர்ஸை கம்பேர் பண்ணும்போது ஆர்சிபி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆனால் மிடில் ஆர்டரில் அந்த பவுலிங் வந்துட்டு வேரி பண்ணி போடுற பவுலர்ஸ் பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸில் வந்துட்டு கொஞ்சம் டெக்னிக்கலாகவே இருக்காங்க ஆர்சிபியை கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி ரெண்டு பேருடைய வின்னிங் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா மும்பை இந்தியன்ஸ் வந்துட்டு 58% இது வரைக்கும் இவங்க ரெண்டு பேருக்கு நடந்த மேட்ச் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஆர்சிபி பார்த்திங்கன்னா 42% தான் ஜெயிச்சிருக்காங்க. சென்னையில் இன்றைக்கி நடக்க போகிற மேட்சில் பவுலிங் வந்துட்டு இவங்க பக்கம் ரொம்ப பிரமாதமாக இருந்தாலும் பேட்டிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து தான் சென்னை ஸ்டேடியம். அதில் பார்த்திங்கன்னா இவங்க பக்கம் இருக்கக்கூடிய டாப் ஆர்டர்ஸ் பேட்ஸ்மேன் அவங்க பக்கம் இருக்கக்கூடிய டாப் ஆர்டர்ஸ் பேட்ஸ்மேன் யார் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற பொறுத்து தான் வந்துட்டு இந்த மேட்ச் இருக்க போகுது. விராட் கோலியோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா முன்ன மாதிரி கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் அவர் எப்போ பர்ஃபார்மன்ஸ் வந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. விராட் கோலியோட பெர்ஃபார்மன்ஸ் ஏபிடி வில்லியர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இவங்களுடைய ரெண்டு பேருடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் இன்றைக்கி ஆர்சிபியுடைய வெற்றி வந்துட்டு எதனாலும் சொல்ல முடியுமே. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எல்லாருமே பக்காவாக இருக்காங்க. மேட்சோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா பேட்ஸ்மேனுடைய கையில் தான் இருக்குது. மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரிசல்ட்டை பார்ப்போம். நன்றி.